எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த அப்டேட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம கமலஹாசன், விசதுபதி, பகத் பாசில், நம்ம சூர்யா சார் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சு ரீசெண்டாக தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற விக்ரம். இந்த வருஷம் வெளியான படங்கள்ல, அதாவது தமிழ் படத்துல மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரே ஒரு படம் இந்த விக்ரம் மட்டும்தான். தமிழ் சினிமாவே அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒரு படம் கூட விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதை மாத்துறதுக்கு வந்த ஒரே ஒரு படம் இந்த விக்ரம். இங்கே முன்னணி இடத்துல இருக்கிற ஆக்டர்ஸோடைய படங்கள்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்து ஒன்றுத்துக்குமே உதவாமல் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஆனால் விக்ரம் படம் வேறு மாதிரி வெறித்தனமாக இப்போதைக்கு தியேட்டரில் போய்கிட்டு இருக்கு, இன்னமும் ஹவுஸ்ஃபுல்லாக போகுது. அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது படம் வெளியே வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 200 திரை, அதாவது இருக்கிற எல்லா தியேட்டர்லையுமே கொண்டு வந்தாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 200 தியேட்டரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்படியே நாளுக்கு நாள் அந்த திரையரங்குகளுடைய கவுண்ட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கேன். இப்போ புது படம் வெளிவந்தாலும் அந்த படத்தை தூக்கிட்டு மறுபடியும் விக்ரமே போடுறாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், கேஜிஎஃப் படம் வரும்போது என்ன மாதிரி ஒரு நிலைமை இருந்ததோ அதே மாதிரி ஒரு நிலைமையில தான் இப்போ இந்த விக்ரம் படமும் இருக்கேன். வாங்கி ரிலீஸ் பண்ண எல்லாருக்குமே இந்த படம் லாபமாக அமைஞ்சிருக்கு, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ படம் வெளிவந்து இப்போதைக்கு 9 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த 9 நாளில் இந்த விக்ரம் படம் என்ன பண்ணியிருக்கு, அதாவது பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த விக்ரம் படம் இதுவரைக்குமும் 123 கோடியே 60 லட்ச ரூபாய் வசூல் வந்திருக்கேன். கேரளாவில் இதுவரைக்கும் 29 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் கேரளாவில் ஒரு தமிழ் படம் இந்த அளவுக்கு வசூல் வந்தது. ஸோ அந்த விஷயத்தை எல்லாருமே மேய்சிலுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கேரளாலேயே இந்த படம் இந்த அளவுக்கு ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டேன். கர்நாடகாவில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இது வரைக்குமும் 19.5 கோடி இது வரைக்கும் அங்கே வசூல் வந்திருக்கேன். அதாவது வாங்கி ரிலீஸ் பண்ண எல்லாருக்குமே லாபம் அமைஞ்சிருக்கேன். ஆந்திரா, தெலுங்கானா இந்த 2 ஸ்டேட்ஸுமே சேர்த்து இது வரைக்குமும் 24 கோடி ரூபாய் இந்த படம் வசூல் வந்திருக்கேன். அதுக்கடுத்து ஓவர்சீஸில் இந்த படம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 107 கோடி ரூபாய் இந்த படம் இது வரைக்கும் ஓவர்சீஸில் மட்டும் வசூலாக வந்திருக்கு. ஆக மொத்தம் இந்த படம் வேர்ல்டு வைடு 9 நாளில் 315 கோடியே 90 லட்ச ரூபாய், ஆல்மோஸ்ட் 316 கோடி இந்த படம் வசூல் வந்திருக்கு. இன்றைக்கி அந்த படம் எவ்வளோ பண்ணுமோ, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நான் ஒரு 500-600 வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த அளவுக்கு போகுமான்னு தெரியல, லைன் அப் இப்போதைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கேன். மேபி ஒரு 400-450 போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் வெளியான படங்களில் ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவி விக்ரம். அதில் குறிப்பாக ஆல் டைம் தமிழ் சினிமாவில் வந்த படங்களில் ஹையஸ்ட் கலெக்ஷனில் இந்த விக்ரம் படம் தான் இப்போதைக்கு 2வது இடத்துல இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், தமிழ் இண்டஸ்ட்ரியை வேறு மாதிரி கொண்டு போன பங்கு இந்த விக்ரம் படத்துக்கு இருக்கேன். ஆக மொத்தம் விக்ரம் படம் வெளியான இந்த 9 நாளில் 315 கோடியே 90 லட்ச ரூபாய் இப்போதைக்கு வசூல் வந்திருக்கேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த விக்ரம் படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.